கொங்கு மண்டலத்தின் பல்வேறு துறைகளில் சாதித்த பெண்களை கௌரவிக்கும் வகையில் கோவை வண்டர் உமன் ட்ரஸ்ட் சார்பாக விருது வழங்கும் விழா கோவை சரவணம்பட்டி புரோசோன் மாலில் நடைபெற்றது. உலகம் முழுவதும் பெண்களை கௌரவிக்கும் வகையில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் கொங்கு மண்டலத்தில் சிறந்த பெண்மணிகளை தேர்வு செய்து கோவை வண்டர் உமன் ட்ரஸ்ட் சார்பாக விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து 4வது ஆண்டாக சிறந்த மகளிருக்கு விருது வழங்கும் விழா கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள புரோசோன்மால் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னதாக தொழில் முனைவோரான காந்திமதிக்கும் அம்மா சேவா ட்ரஸ்ட் நிறுவன தலைவர் சோனாலி பிரதீப், பெஸ்ட் குழுமங்களின் தலைவர் ஸ்ரீ பிரியா கௌரிசங்கர், முன்னாள் துணை மேயர் லீலாவதி உன்னி, டாக்டர் புவனேஸ்வரி ஆகிய 5 மகளிருக்கு கோவை வண்டர் உமன் ஐகான் விருது வழங்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக SNS கல்வி குழுமங்களின் இயக்குனர் நளின் விமல்குமார், பிரபல தொழிலதிபர் ஆனந்த் பழனிசாமி உட்பட முக்கிய விருந்தினர்கள் பலர் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினர். விழாவில் தொழில் முனைவோர், சமூக ஆர்வலர், சிறந்த ஆசிரியை, நுண்கலை, விளையாட்டு, புகைப்பட கலைஞர், சுகாதார பணியாளர், வேளாண்மை நிபுணர், சமயக்கலை என பல்வேறு துறைகளில் சாதித்த மகளிருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. இதில் சுபத்ரா, லதா, வெண்ணிலா, சஹானஸ் பர்வீன், மோனிஷா ரவி, அனுஷா பவித்ரா, ரம்யா, திருநங்கை செல்வி, அஸ்வத் பெனாசிர், பிரியா சேவியர், சித்ரா கார்த்திகேயன், ஜெயஸ்ரீ ஜோதீஸ்வரன், மஞ்சுளா, ராதிகா, சாரு, பானுமதி, சரண்யா சின்னதுரை, பத்மஜா, ஜெயந்தி, இந்திராணி, ராதாகிருஷ்ணா, சபீனா ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தொடர்ந்து 1 ரூபாய் இட்லி பாட்டி என அறியப்படும் கமலத்தால் பாட்டிக்கு ஆயுட்கால சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.